மாவட்ட நீதித்துறை வேலை வாய்ப்புக்கு நீங்க தயாராகிறீங்களா உங்களுக்காக தாங்க இந்த காணொலி கூட சோ இந்த காணொலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளதான் இருக்க போகுது இதை படிச்சுட்டு இந்த காணொலி ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு மதிப்பெண் வாங்குறது கண்டிப்பா உறுதிங்க இப்ப அது நீளமான உயரமான மிகப்பெரிய அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அது அதுவில் ஒரு யார் வாட்ச்மேன் மசாஜி டென்த் லெவல்லையும் ஓகேவா உலகின் நீளமான ரயில் இணையம் எது எங்கே இருக்குது அப்படின்னா அது நியூயார்க்கில் தான் இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் ஆகி கேட்ட கொஷின்ஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டடிமேட்லேயும் பார்க்க போகிறோம் உலகின் மிக உயரமான கட்டிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புர்ஜ் கலிபா ஐக்கிய அரபு எமினேட்ஸில் தான் இருக்குது அது உலகின் மிக உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிபா உயரமான மலை சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னா எதுன்னா அது எவரெஸ்ட் சீக்கிரம் தான் உயரமான விலங்கு தெரியும் ஒட்டக சிவங்கி சரிங்களா மிக நீளமான நதி வந்து நைல் நதி தான் மிக நீளமான நதி நைல் நதி மிக பெரிய மற்றும் ஆழமான கடல் வந்து பசிபிக் பெருங்கடல் மிக பெரிய மற்றும் ஆழமான கடல் பசிபிக் பெருங்கடல் மிகச்சிறிய பறவை வந்து ஹம்மிங் பறவை ஓகேங்களா மிகச்சிறிய பறவை ஹம்மிங் பறவை அது சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கிரகம் எது அப்படின்னா புதன் அது சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய கிரகம் வந்து எதுனா புதன் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் சிறுத்தை சரிங்களா உலகின் மிகச்சிறிய நாடு வாடியன் சிட்டி ஸோ அது வந்து வாடியன் சிட்டி தான் சொல்கிறோம் அதுதான் உலகத்திலே மிகச்சிறிய நாடு வாடிகன் நகரம் மிகப்பெரிய கடல்வாழ் விலங்கு எதுன்னா நீல திமிங்கள தான் உலகிலே வேகமான பறவை வந்து பாத்தீங்கன்னா பெரக்ரீன் பால்கன் சரிங்களா உலகிலே வேகமான பறவை எதுனா பெரக்ரீன் பால்கன் உலகின் மிகச்சிறிய கண்டம் எதுனா ஆஸ்திரேலிய கண்டம் தான் அப்ப மிகப்பெரிய கண்டம் என்னன்னா ஆசிய கண்டம் தான் ஓகேவா உலகின் மிகச்சிறிய கண்டம் எது ஆஸ்திரேலியா மிகப்பெரிய அப்படின்னா அது ஆசிய கண்டம் உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் எது ஸோ இதுக்கு இப்ப மட்டும் கேட்பாங்க உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் வந்து கோர்புட் உத்தரப்பிரதேச இந்தியா ஓகேவா உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் பால்ஸ் நீர்வீழ்ச்சி வெலிசுலா ஓகேங்களா உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து ஏஞ்சல் பால்ஸ் வெனிசுலா அமெரிக்கா ஸோ உலகின் மிக உயரமான நினைவுச்சின்னம் எது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பேஆர்ஜ் அமெரிக்கா உலகின் மிக உயரமான நினைவு சின்னம் எதுனா ஆர்ச் அமெரிக்கா நம்ம ஏற்கனவே பார்த்த மிகப்பெரிய கண்டம் ஆசியா மிகப்பெரிய டெல்டா வந்து பாத்தீங்கன்னா கங்கை டெல்டா வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலம் ஓகேவா மிகப்பெரிய டெல்டா வந்து பாத்தீங்கன்னா கங்கை டெல்டா மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சதுர மைல் பரவலை கொண்டு வந்து மிகப்பெரிய தீவு எதுன்னா கிரீன்லாந்து மிகப்பெரிய தீவு எதுன்னா கிரீன்லாந்து மிகப்பெரிய அணை வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கோர்ஜஸ் அணை சீனால இருக்கு அது மிகப்பெரிய அணை இது டேம்னு கேட்டாங்கன்னா த்ரீ கோர்ஜஸ் அணை வந்து சீனாவில் யாங்ஸி ஆற்றின் குறுக்கே பரவியுள்ளது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாடிகன் சிட்டி சரிங்களா வாடிகன் சரிங்களா சாரி மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வாஷிங்டன் டிசி ஓகேவா மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசில அது நேம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் மிக பெரிய கடல் பறவை என்னன்னா அல்பட்ராஸ் மிகப்பெரிய கடல் பறவை அல்பட்ராஸ் மக்கள் தொகையில வந்து மிகப்பெரிய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பான் தான் மக்கள் தொகை மிகப்பெரிய நகரம் டோக்கியோ ஜப்பான் மிகப்பெரிய தீபகற்பம் வந்து பார்த்தீங்கன்னா அரேபிய தீபகற்பம் தான் மிகப்பெரிய சோழார் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா யான்ஜி சோலார் பாக் சீனா மிகப்பெரிய சோழார் ஆலை வந்து யாஞ்சி சோலார் பாக் சீனா நீளமான ஆறு வந்து நைல் நதி தான் நீளமான ரயில்வே டிரான்ஸ் சைபிரியன் ரயில்வே நீளமான ரயில்வே ட்ரான்ஸ் சைபிரியன் ரயில் ரயில்வே நீளமான வந்து சுரங்கப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா லேடல் சுரங்கப்பாதை நார்வே நீளமான சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா லேடல் சுரங்கப்பாதை நார்வே இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒன்று கிலோமீட்டர் நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கோரக்பூர் நீ மிக நீளமான கப்பல் கால்வாய் வந்து செயின்ட் லாரன்ஸ் சிவே அமெரிக்கா மற்றும் கனடாவில் எது இருக்குது மிக நீளமான கப்பல் கால்வாய் செயின்ட் லாரன்ஸ் சீவே ஸோ மிக நீளமான நதி அணை வந்து பார்த்தீங்கன்னா ஹீராக்கூட்ட அணை அது ஒடிசாவில் இருக்குது சரிங்களா மிக நீளமான நதி அணை வந்து பார்த்தீங்கன்னா ஹீராக்கூட்டம் அணை ஒடிசா இந்தியாவில் இருக்குது மிக நீளமான மலைத்தொடர் வந்து ஆண்டிஸ் மலைத்தொடர் தென் அமெரிக்கா சரிங்களா நீளம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் மிக நீளமான சுவர் சீனா சீன பெருஞ்சுவர் ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலை தெரியும் எவரெஸ்ட் உயர்ந்த மலைத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை மிக உயரமான பீட பூமி சரிங்களா பாமி தீபத் சரிங்களா மிக உயரமான பீடபூமி வந்து பாமீர் தீபத்து ஸோ மிக உயரமான ரயில் நிலையம் வந்து தங்குல்லா ரயில் நிலையம் மிக உயரமான ரயில் நிலையம் தங்குல்லா ரயில் நிலையம் மிக உயரமான ஏரி வந்து பார்த்தீங்கன்னா டிடி காகா ஏரி ஓகேவா மிக உயர்ந்த வீ நீர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி மிக மிக உயர்ந்த உருகு மற்றும் குதிரை கொண்ட உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா மின் நிலையம் சரிங்களா மிக உயர்ந்த தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா லாபாஸ் புலிவியால் இருக்குது மிக உயர்ந்த தலைநகரம் லாபாஸ் பொழுவியா ஸோ இப்போ நீளமான உயரமான பெரிய அதன் அடிப்படையில் வந்து ஸோ முக்கியமான ஒழுங்கினரை பார்த்தோம் ஸோ இதுலேருந்து இருந்து குறைஞ்சது ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் பேர் அளவில் நம்ம கோர்ட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாங்க ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூன்று நான்கு வீடியோலுக்கு மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து பண்ண போகிறோம் ஸோ முதல் தடவை பார்க்குறங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் கோர்ட் எக்ஸாமுக்கு இதே போல் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேச்சு வேணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சேக் பண்ணி வாங்கி படிக்கலாம்